வணக்கம். ராதாகிருஷ்ண ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் மூலமாக உங்களை திரும்ப ஒரு வரை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமடைகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ராசிகளை பற்றியும் ராசிகளோட தன்மைகளையும் பற்றி படிக்கலாம். இத்தனை நாள் நம்ம வந்து கிரகங்கள் என்னென்ன, அந்த கிரகங்களோட ராசிகள் என்னென்ன, ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எந்த கிரகத்துக்கு எந்த ராசி சொந்த ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த ராசிகளோட தன்மைகளை பற்றி விவரமாக படிப்போம். முதல்ல நம்ம ராசி மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு ராசியும் 30 டிகிரி அல்லது 30 பாகை கொண்ட ஒரு மண்டலம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ மொத்தத்தில் 12 ராசிகள் இந்த ராசி மண்டலத்தில் நான் குறிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஒரு ராசியும் 30 பாகை அப்படின்ற பார்க்கும்போது, ஒரு மொத்தமாக ராசி மண்டலத்தை மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா 360 பாகை, இங்கிலீஷில் சொல்லணும்னா 360 டிகிரிஸ் அப்படிங்கிற கணக்கில் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல நம்ம ராசிகளை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். மேஷம், இதுதான் முதலாவது ராசி. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். ஸோ இதில் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இப்போ இந்த மேஷத்தை பற்றி நம்ம குறிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை பற்றி எழுதும்போது 0 டிகிரிஸ்லேருந்து 29 டிகிரிஸ் 59 மினிட்ஸ் வரைக்கும் மேஷ ராசின்னு குறிக்கலாம். அதே ஒரு கிரகமானது 36 டிகிரியில் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து ரிஷபராசியில் முதல் 6 டிகிரியில் இருக்குதுன்னு கணக்கெடுத்துக்கலாம். ஒரு கிரகம் கரெக்டாக 180வது டிகிரியில் இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்கும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், கன்னிராசியோட முடிவில் இருக்கும், துளாராசியோட ஆரம்பத்தில் இருக்கும். அதுதான் கரெக்டாக 180வது டிகிரி. ரொம்ப அற்புதம். இப்போது நம்ம ராசிகளை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம இந்த ராசிகள்லாம் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்கோம். இது வந்து தென்னிந்திய முறை. தென்னிந்திய முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா, இந்த வீடானது எப்போவாக இருந்தாலும் மேஷத்தை தான் குறிக்கும். தென்னிந்திய முறை பிரகாரம் இந்த வீடானது எப்போவுமே ரிஷபத்தை தான் குறிக்கும், வேறு எதையும் குறிக்காது. பட் வட இந்திய முறை பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அவங்க வேறு ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துவாங்க. அந்த அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னா, ராசிகள் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு இடத்துல இருக்காது. ராசிகளையே வந்து கூட்டத்தை வேறு வேறு இடத்துல கட்டத்தில் அடைப்பாங்க. இதுதான் வட இந்திய முறை. நம்ம வட இந்திய முறையை பற்றி இன்னும் சில வகுப்புகளில் பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்த வகுப்புகள் மொத்தத்துலேயும் நம்ம தென்னிந்திய முறை பிரகாரம் தான் நம்ம இதை அணுக போகிறோம். இப்போது இதுக்கு மேலே சில குறியீடுகள்லாம் எடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது கேட்கலாம், இது என்ன குறியீடு, இது ஏதோ ஒரு ஒன்றுன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கீங்க, பக்கத்தில் 2 1 போட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே அதை அடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா, மேஷம், அதுலேருந்து 4வது வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா கடகம், கடகத்துலேருந்து 4வது வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா துலாம், துலாத்துலேருந்து 4வது வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா மகரம். ஸோ இந்த 4 ராசிகளுக்கும் ஒரு காமனான ஒரு தன்மை இருக்குது. இந்த 4 ராசிகளுக்கும் உள்ள காமனான தன்மை என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது 4மே பார்த்தீங்கன்னா சரராசின்னு சொல்லுவாங்க. சரராசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃபாஸ்ட் மூவிங் ராசி. ஸோ அந்த ராசியானது வேகமாக நகரக்கூடிய தன்மைகள் கொண்ட ராசி ஆகும். அடுத்தது இந்த 2 1 போட்டு அதை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்காக எளிமையான முறையில் உங்களை அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். இந்த ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம், இந்த 4 ராசிகளும் ஸ்திர ராசி, அதாவது ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கிற ராசிகள். அது ஃபிக்ஸ்டு சயின்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ஸ்திர ராசி. 3வது, இந்த ஈக்குவல் டு சைன் போட்டு அதை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அரேஞ்ச் வச்சுருக்கேன். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிகளும் வந்து உபய ராசின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா இந்த 4 ராசிகளும் காமன் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பொழுது நம்ம ராசிகளோட தன்மையை பற்றிய முதல் கிளாஸை முடிச்சிருக்கோம். அடுத்து வர வகுப்புகளில் நம்ம வந்து ராசிகளோட தன்மையை இன்னும் விலாவரியாக சில வியூகத்தில் அதை நம்ம படிக்கலாம். நன்றி, வணக்கம்.